எது என்னவென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்டது என்னுடைய சன்ஸ்கார் வேறு இன்னொரு ஆத்மாவுடைய சன்ஸ்கார் வேற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்போம் ஆக சன்ஸ்காரங்கள் கண்டிப்பாக வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் எனவே அந்த சன்ஸ்காரங்களோடு மோதுவது அல்லது அதிலிருந்து விலகி சென்று தன்னைத்தான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது இது நம்மீது தான் இருக்கின்றது இப்படி பாபா சில முரளியில் சொல்லுவார் இல்லையா ஒரு பாறை நடுவில் இருக்குன்னா நான் இந்த பாறையோட மோதத்தான் செய்வேங்கிறது நம்ம இஷ்டம் இல்லை இந்த பாறை ரோட்டில் நடுவில் இருக்குது அதை கொஞ்சம் அப்படி சுற்றி ஏதாவது போகிறதுக்கு வழி இருக்கா நான் இதில் மோத வேண்டாம் என்னுடைய எய்ம் நான் இந்த ரோட்டை கடந்து அந்த சைட் போகணும் அவ்வளவு தான் அதுக்கு எதுக்கு நான் மோதணும் வேறு எதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படி கொஞ்சம் சுற்றி போகிறேன் அது இருக்குன்னா நான் அதை அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதே போல சொல்றாரு பிறரோட சம்ஸ்காரத்தோட மோதறதா அல்லது இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுல மோதாம நாம நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமாங்கிறது நம்முடைய புத்திசாலித்தனம் குச்சுபி ஹோஜாத்தாக தோ அகர் கோய்கா சன்ஸ்கார் அயசாக தொ தூசரா தாலினை பஜாவே ஸோ அதே போல இருக்கை தட்டினால்தான் ஓசை வரும் சோ யாரோ அது போல ஒரு பலகீனமான சன்ஸ்காரத்தோட இருக்காங்க அப்படின்னா அதோடு நாம் இன்னொரு கை தட்டினாதான் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அங்கே அதனால ஒரு சச்சரவு மனக்கசப்பு தான் என்ன ஆகுங்கிறாரு பாபா பின்ன அங்கே அந்த மோதல் ஏற்படும் நம்ம கையை தட்டவே வேண்டாம் சாகே ஓ பதல்தேக யா நகி பதல்தேக லேக்கின் ஆப்தோ பதில் சக்தே ஹோன்னா ஸோ அவங்க மாறுறாங்களோ இல்லையோ ஏன்னா அதுதான் சொல்லிட்டார் அது நமக்கெல்லாம் கிடையாது நம்ம சுபபாவனை வைக்கலாம் ஆனால் அவர்கள் மாறுகிறார்களோ இல்லையோ அதற்கு ஏற்றார்வாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா ஏன்னா நம்முடைய எய்ம் வந்து நம்ம நாம பாதுகாக்கணும் லாங் டேர்ம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் இங்கேயும் நம்மை அதுக்கு அனுசரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எனவே நாம நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அல்லவா அகர் ஹரேக் அப்னே கோ சேஞ்ச் கரே சமானேக்கு சக்தி தாரன் கரே தோ தூசரேக்கா சன்ஸ்கார் பி அவசீத்தல் ஹோஜாய்கா எனவே எப்பொழுது ஒவ்வொருவரும் அது போல தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கிறோமோ அந்த உள்ளடக்கும் சக்தியை கொண்டு வருகிறோமோ சொல்லிட்டாருலையா அன்னைக்கு பாபா யாரோ வீக்காக இருக்காங்கன்னா அதை நீங்கள் பரப்பாதீங்க தெரியும் அதை நீங்கள் பத்து பேர்கிட்ட சொல்லிட்டு வராதிங்க இவங்க இப்படி இவங்க இப்படின்னு மாறாக அதை உள்ளடக்கிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தானே அப்போ நம்ம போய் அதை அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது இல்லையா எனவே அந்த உள்ளடக்கி கொள்ளக்கூடிய சக்தியை உங்களுக்குள் கொண்டு வந்தீர்கள் என்றால் மெதுவாக அந்த நபருனுடைய சந்த்காரம் கூட பாபா சொல்கிறாரு சரியாகிவிடும் ஆகிடும்னா குளிர்ச்சி ஆகிடும் குளிர்ச்சி ஆகிவிடும்னா அது கூட சரியாகிடும் அவர்களிடம் கூட ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்பது தெரிய வரும் எனவே இன்றைக்கி பாபா நமக்கு என்ன சொல்ல வர்றாரு நீங்கள் யாரோடவோ மோதாதீங்க அதில் லாபம் இல்லை உங்களுக்கும் லாபம் இல்லை மற்றவர்களுக்கும் லாபம் இல்லை ஆனால் சீத்தலம் ஆகிடுங்க நீங்கள் குளிர்ச்சி ஆகிடுங்க உள்ளடக்கும் சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அப்போ தானாகவே மற்றவர்களுக்கு அதில் வந்து ஒரு ரியலைசேஷன் வரும் நம்ம இப்படியே இருக்கிறோம் ஆனால் இவங்க நமக்காக எவ்வளோ தன்னை மாற்றிக்கிறாங்க பார்க்குறாங்க அதுதான் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அதிலிருந்து அவங்களும் மாற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு பகவானுடைய மகா வாக்கியம் இப்படி இருக்கு இது கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சாலும் நாம் இதை முயற்சி செய்து பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக பாபாவனுடைய அந்த மனதின் ஆசீர்வாதம் நாம் அவரோட படி நடக்கிறோன்னும் பொழுது அதற்கான ஒரு உதவி என்பது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நல்லது ஓ शांति